Exercise 12.2 ले 14th question, prove P gives, Q gives R identical, P R Q gives R without using truth table. So truth table இல்லாமல் நம்ம இதை prove பண்ணும். So அதுக்கு equivalent property use பண்ணும்னா easy நம்ம கொண்டு வரலாம். So equivalent property use பண்ணும்போது P gives Q identical, negation of P R Q அப்படி நம்மளுக்கு இதுதான் ஈக்குவலன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, பி கிவ்ஸ் க்யூ கிவ்ஸ் ஆர், ஸோ ஐடென்டிக்கல். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா, பி கிவ்ஸ் நெகேஷன் ஆஃப் க்யூ ஆர் ஆர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ஆர் ஆப்ரேட்டர், இது வந்து ஆருங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன அப்படின்னாக்கா இது கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பி நினச்சிட்டு இது க்யூ நினச்சிட்டோம்னாக்கா எகைன் ஈக்குவலன்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கனாக்கா ஸோ என்ன நடக்குது. ஸோ இது இது ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு, அதனால் நெகேஷன் ஆஃப் பி ஆர் நெகேஷன் ஆஃப் க்யூ ஆர் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இங்கே ஈக்குவலன்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு எகைன் ஈக்குவலன்ட் ப்ராப்பர்ட்டியே யூஸ் பண்ணி இப்படி சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்னாக்கா இந்த ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணும்போது நெகேஷன் ஆஃப் பி ஆர் நெகேஷன் ஆஃப் க்யூ ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணிச்சு ஆர் ஆர். ஸோ இதுக்கு டிமார்கன் லா அப்படின்னு இருக்குது. ஸோ டிமார்கன் லா, ஸோ டிமார்கன் லா என்ன அப்படின்னாக்கா, ஸோ நெகேஷன் ஆஃப் பி ஆர் நெகேஷன் ஆஃப் க்யூ அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னாக்கா, so it is equal to negation of p and q க்கு இது ஈக்குவல், நெகேஷன் ஆஃப் பி அண்டு கியூக்கு ஈக்குவல். இது வந்து டிமார்கன் லா. டிமார்கன் லா ரெண்டு இருக்குது, அதில் ஒரு லா இது, நெகேஷன் ஆஃப் பி ஆர் நெகேஷன் ஆஃப் க்யூ ஐடென்டிக்கல் நெகேஷன் ஆஃப் பி அண்டு க்யூ. இந்த நெகேஷன் வெளியே எடுத்துடலாம், இந்த ஆருங்கிறது அண்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுது, தான் டிமார்கன் லா. ஸோ அதை இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுனாக்கா, ஐடென்டிக்கல் நெகேஷன் ஆஃப் பி அண்டு க்யூ ஆர் ஆர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுது. ஸோ எகைன் இந்த ஈக்குவலன்ட் லாவே நம்ம யூஸ் பண்ணோம்னா ஈக்குவலன்ட் ப்ராப்பர்ட்டியில் பாருங்கள், நெகேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் கிவ்ஸ் க்யூ அப்படின்னு செகண்ட் இருக்கிறது தான் நம்மளுக்கு வருது. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் பீனு ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா, இதை க்யூ நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னா இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கிவ்ஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அப்போ இது ஐடென்டிக்கல். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது பிஆர் க்யூ கிவ்ஸ் ஆர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நம்மளுக்கு, ஸோ ரைட் ஹேண்ட் சைடுந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடாக அதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு தேவையான ஆர்ஹெச்எஸ் கிடைச்சிது. ஸோ இது வந்து எல்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் நம்ம எடுத்துட்டோம், நம்ம ரீச் பண்ணது ஆர்ஹெச்எஸ். ஸோ இது வந்து எல்ஹெச்எஸ். ஸோ நம்ம கடைசியாக ரீச் பண்ணது ஆர்ஹெச்எஸ், ஹின்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஸோ ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்கோ அது அப்படியே சேமாக கிடச்சிருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணோம். இங்கே யூஸ் பண்ணது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து டிமார்கன் லா. ஸோ டிமார்கன் லா யூஸ் பண்ணி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம். எகைன் ஈக்குவலன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரிசல்ட்டை கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணது அதிக ஈக்குவலன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம், ஒரு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம், ஒரு டிமார்கன் லாவை யூஸ் பண்ணி இந்த ரிசல்ட்டை ஈஸியாக நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக ஒன்றும் மேக்ஸெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.